நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த நேரத்தில் பட விழாவில் இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியது எங்களை உணர்வுகளை சரியான முறையில் வெளிப்படுத்தக்கூடிய சிந்தனை ஊற்றுற படமாக இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு காட்சி அணுகுமுறையும் எங்களது சமூகத்தின் பிரதிபலிப்பாக இருக்கிறது. ஆனால் இதை உண்மையில் ஒரு வரலாற்று படமாக கூட பதிவாகி கொண்டிருக்கேன் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னு சொன்னால் கற்பனை கதைகளை விட ஒரு யதார்த்தமான கதைகளை சொல்லுகின்ற இந்த படங்கள் எமது சமூகத்தில் இன்னும் பலரை உருவாக்குறதுக்கு தூண்டும். மிக முக்கியமாக என்னன்னு சொன்னால் இதை தயாரித்தவர்கள் தங்களது பட வெளிப்பீடுகளை சமூகத்துக்கு கொண்டிருக்க எமது கதையை எமக்கு தரும்பொழுது எமக்கு இருக்கின்ற அந்த உணர்வுகள் அவர்கள் உண்மையான நிலைமைகளை சரியான முறையில் சரியான இடத்துல சரியான நேரத்தில் இந்த காட்சி படுத்தல் மூலமாக தருகிறது. எமக்கு ஒரு மன எழுச்சியும் புது புது சிந்தனைகளையும் இதுபோன்ற வரலாற்று பதிவுகளை பதிய வேண்டும் என்ற ஆவலையும் தந்தது. உண்மையில் எங்கள் உணர்வோடு சேர்ந்து பார்த்த படம்னு சொன்னால் இந்த படம் தான். இந்த நிலையில் இந்த திரைப்பட துறையினர் இப்படிப்பட்ட சேவையை செய்கிறது எமது சமூகத்துக்கும் எமது இலங்கை மண்ணுக்கும் பெருமை தரக்கூடிய ஒரு படமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகளாவிய படங்களோடு சேர்த்து எமது தரமுள்ள படங்களும் இருக்கின்றதை இந்த தயாரிப்பின் மூலம் அந்த தயாரிப்பாளர் வெளிப்படுத்தியிருக்கு. ஆகவே இந்த படத்தை நாங்கள் எல்லா இடமும் பார்ப்பதன் ஊடாகவும் இன்னும் பல புதிய படைப்புகளை உருவாக்குவதற்கு சிந்தனை தரும் படமாகத்தான் நான் நினைப்பேன். வந்து ஒரு அருமையான படம், ஆழமான விஷயங்களை சொல்லலாம். ஆனால் நான் சும்மா மேலோட்டமாக சிம்பிளாக பார்க்குறேன்னு சொன்னால் அந்த அந்த ரெண்டு இப்போ ரெண்டு ட்ரக்கில் அது போகுது தான் கொண்டு வந்த காண்றீங்க அண்டைக்கு அது வெண்முறை வெண்முறை பகை உணர்வுகள் அன்பு காதல் ஒரு ஒரு பக்கத்தில் இவ்வளவு தான் ஒரே குடும்பம் அப்பா அம்மா பிள்ளைன்ற மாதிரி இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இது எங்கேயோ இரண்டு வேறு வேறு நாடுகளிலிருந்து வந்தவர்கள் சந்தித்த பிறகு அவர்களுக்கு இடையில் வர ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி ஒரு ரெண்டு ரெண்டு ட்ரக்கில் அந்த விஷயத்தை எடுத்து கொண்டு கொண்டு போய் கடைசியில் கொண்டு போய் இந்த முடிச்சிருக்கிற விதங்கள் வந்து ஒரு மிகவும் மிகவும் அருமையான படைப்பு. மிகவும் 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 வந்து ஒரு மிகவும் தரம் வாய்ந்த ஒரு சினிமா. அந்த டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். அவர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி இப்படி தான் படம் எடுக்கும், அது எப்படி எடுக்க வேணும் படம் என்ற ஆக்களுக்கு இப்படியான படங்களை இப்போ நாங்கள் இப்போ வந்து இப்போ இந்த இந்த சினிமா ஃபெஸ்டிவலில் நான் நிறைய வந்து இப்போ இந்த நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்துருக்குறேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து மிகத்தரமானவைகள் எல்லாம் இருக்குது. இப்படியான வந்து ஒரு முழு நீள திரைப்படத்தை இவ்வளவு தரமாக எடுத்திருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த படத்தை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டு படித்து அறிந்து கொண்டவர்களை பார்க்குற போது பரிசுகள் பெற்றவர்கள் எங்களுக்கு பெருமை இருந்தது. தமிழ் படம் இப்படியெல்லாம் கேட்டதே செய்தியிலே பெருமை பரிசு பெற்றவர்களை பெருமைப்படுத்துகிறாங்க ஒரு இருந்தது. அப்போ அதை உறுதிப்படுத்த வேணும் மற்றும் அதை அறிய வேணும்ன்றது காட்டி தான் இதை வந்து பார்த்தோம். பார்த்த இடத்துல மிகுந்த பரிசு கொடுக்க வேண்டிய படம் என்ற ரீதியும் பல்வேறு சிக்கல்களை கொண்டு வந்து பொருத்தி முழுமையான என்ற ரீதியிலும் மற்றொரு கலைப்படைப்பு அழகியல் ரீதியான ஒரு கலைப்படைப்பு என்ற ரீதியிலும் எல்லா விதத்திலும் ஒரு நல்ல ஒரு படம் என்றதை நான் புரிந்து கொள்கிறேன். புறகளட்டு சின்ன சின்ன பிசுகள் அண்டி சிலதுகள் தென்பட்டாலும் இந்த மாதிரிலாம் பார்த்தால் தான் சொல்லலாம். ஆனால் ஒரு முழுமையான சந்தோஷமான படம் மற்ற கணக்க விஷயங்களுக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் இதுகளால் வெளிப்பாட்டு இருக்கிறது. அதுவும் ஒரு நிறைவாண்டு. ஆகவே வலி சந்தோஷத்தை தந்த படம் வந்து புலாவிலேயே சந்தோஷத்தை தந்த ரெண்டு மூன்று படங்கள் ஒவ்வொரு ரீதியிலும் பார்க்க மூன்று படம் எடுத்தால் அதுகளை முதலாவதாக நான் சொல்லுவேன். என்ன ஒரு அதிர்வு ஏற்படுத்திச்சு. ஒரு அதை கோர்வையாக்கி அந்த படத்தை நடத்தி சென்ற விதம் நாங்கள் எங்களுக்கு அது ஒரு புது வித அனுபவமாக இருந்தது. ஏனென்றால் தமிழ்ச்சூழலே அப்படியான படங்களை காண்றது குறைவு. அது தப்பால கேமரா அந்த பாத்திரங்களின் இயல்பு அந்த பாத்திரங்கள் உணர்வு எல்லாமே மிக இயல்பாகவும் எங்களை இதில் ஒன்று போ வைக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி.